அண்ணி, நிஜமாவே சாமிதான் பாலா சார நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்க. இந்த கம்ப்ளைண்டால வீட்டுல எவ்வளவு பயம், எவ்வளவு டென்ஷனு, எல்லாம் சரியாயிடும்ன்ற தைரியமும் நம்பிக்கையும் இப்பதான் நமக்கு வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாலா சார் தான். நீங்களாம் அந்த பாலா சார பத்தி பேச பேச எனக்கு அவரை பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கு. ஆமா வித்யா, அவரு எங்கம்மா இருக்காரு? தெரியல மாமா. அவரு ஃபோன் நம்பராவது வாங்கினியா? இல்லையே. என்ன வித்யா, நமக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்காரு, அவரோட ஃபோன் நம்பரை கூட வாங்காம வந்துட்டீங்களே. அப்ப இருந்த நிலைமையில எங்களுக்கும் தோணலம்மா. பணம் கிடைச்ச சந்தோஷத்துல அவருக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டோம். மாமா, இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி பாலா நம்பரை வாங்கிக்கலாம், அவர் அப்புறம் நேர்லயே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆமாங்க, நம்ம குடும்பமே அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. நாம இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கோம்னா அதுக்கு அவர் தாங்க காரணம். அவரை போய் நேர்ல பார்த்து நன்றி சொல்றதாங்க நல்லது. இல்லனா அவரை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுவோமே. அம்மா, அவர் கால்ல ஏதோ பிரச்சனை போல, ஸ்டிக் வச்சுதான் நடக்கிறாரு. அவரை நம்ம வீட்டு கலைய வைக்கிறது எனக்கு என்னமோ நல்லா இருக்கும்னு தோணல. ஓஹோ, அப்போ அவர் சொல்ற இடத்திலேயே போய் பார்ப்போம். அதுவும் சரிதான். வித்யா, இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி அந்த தம்பி நம்பர் வாங்குமா. சரிப்பா. சீதா வா, நம்ம சமையல் வேலையை பார்க்கலாம். பேசிக்கிட்டே இருந்தா நேரம் போயிடும். சரி வாங்க, நீ போலாம். அம்மா, இப்போ வந்துடுறேன். என்ன பாரு யோசிக்கிற? அப்பா, அவரோட முழு பேரே பாலாவா? முழு பேரா பாதி பேரான்னு தெரியலப்பா. பேரை கேட்டோம் பாலான்னு சொன்னாரு. ஏன்பா கேட்குற? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான் கேட்டேன். நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா. சார், இனிமே இந்த கோச் வேலை உங்களுக்கு கிடைக்காது. பேசாம ஸ்கிரிப்ட் எழுத போயிடுங்க. வித்யா பணத்தை நீங்களே அடிச்சுட்டு நீங்களே அதை கண்டுபிடிச்சு கொடுக்குற மாதிரி பக்காவா ட்ராமா போட்டீங்க சார். இப்போ அந்த குடும்பமே உங்களை கடவுள் மாதிரி பார்ப்பாங்க சார். நான் உங்களுக்கு கடவுள் தான் சார், ஆனா காக்கிற கடவுள் இல்ல, அழிக்கிற கடவுள். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அவங்க கிட்ட ஏன் நிஜ பேரை சொல்லாம பாலான்னு பொய் சொன்னீங்க? டேய், என்னடா பாலான் ஏன் பேர் சொல்லியிருக்க? உனக்கு வேற பேரே கிடைக்கலையா? நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டு கடைசியில் என்ன கோத்துட்டு நீ எஸ்கேப் ஆயிலான்னு பாக்குறியா? டேய், சில்லறத்தனமா பேசாதடா. நான் இப்ப ரெண்டு ட்ராக்ல ஓடிட்டு இருக்கேன். ஒரு ட்ராக்ல அருண் ரஞ்சிதா, இன்னொரு ட்ராக்ல அருணோட குடும்பம். ஸோ தீனன் பாலான்னு ரெண்டு அவதாரம் எடுக்க வேண்டியது இருக்கு. அதனால்தான் என் ஒரிஜினல் பேரை அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது. அவங்க குடும்பத்துக்கு ஒவ்வொரு தடவையும் நல்லது செய்கிறப்பெல்லாம் தீனை இதை செஞ்சாரு, தீனை அதை செஞ்சாருன்னு வீட்டுக்குள்ளேயே பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பேரை கேட்ட உடனே ரஞ்சிதாக்கும் அருணுக்கும் நான் ஏன் இதெல்லாம் செய்யணுன்ற டவுட் வரும். நான் ஏதோ பிளான் பண்ணுறேன்னு அவங்க தெளிவாக புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு சான்ஸே நம்ம கொடுக்கவே கூடாது சார். இதில் ஒரு ரிஸ்க் இருக்கு. அவங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே? அவங்க முன்னாடி நீங்க பாலாவா நிற்கும் போது அருணோ ரஞ்சிதாவோ உங்களை பார்த்துட்டா சிக்கல் ஆயிடும் சார். எங்கே முடிகிற வரைக்கும் நான் தான் பாலான்றது அவங்களுக்கு தெரியவே கூடாது. அவங்க என்னை பார்க்குற சந்தர்ப்பம் வந்தாலும் நான் எப்படியாவது தப்பிச்சிருவேன். அதை நான் பார்த்துக்கிறேன். பாலாஜி, வித்யா விஷயத்தில் உனக்கு ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் கொடுக்க போகிறேன். சொல்லுங்க சார். வித்யா பார்க்கறதுக்கு நல்லா இருப்பா, அவ கூட பழகி உன் வலையில விழ வைக்கணும் சார். அவளை லவ் பண்ண சொல்றீங்களா? நீ அவளை லவ் பண்ணக்கூடாது, அவளை உன்னை லவ் பண்ண வைக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி நீ அவளும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகணும். அவ மேல கேர் எடுத்துக்கிற மாதிரி நீ நடிக்கணும். அவளுக்கு கல்யாணம் உனக்கு நடந்தா அது உன் கூட தான் நடக்கணும்னு அவ அடம் பிடிக்கணும். சீக்கிரமே நீ அவளை மீட் பண்ணுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவளை பிக்கப் பண்ண வேண்டியது உன் வேலை. ஓகே சார்.
என்ன மச்சான், காக்கி சட்டையை போய் காதலிக்க சொல்ற? நான் உன் கூட தானே சுத்திட்டு இருக்கேன், இந்த மாதிரி அசைன்மெண்ட்லாம் எனக்கு கொடுக்க மாட்டியா? நான் எது பண்ணாலும் ஒரு பிளானோட தான் பண்ணுவேன்னு உனக்கு நல்லா தெரியும். அவ உனக்கு செட் ஆக மாட்டான். பாலாஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கான், அவன் வித்யாவை கல்யாணம் பண்றது தான் கரெக்டா இருக்கும், ஃபியூச்சர்ல நமக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன சார் விட்டா பாலாஜிக்கா அந்த வித்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க போல? கல்யாணம் ஃபிக்ஸாக ஒரு அளவுக்கு போகணும் சார். வித்யாவுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைய போகுதுன்னு எல்லாரும் சந்தோஷப்படணும். தாலி கட்ட போகிற நேரத்தில் அதை நம்ம கெடுத்து விட்ருவோம். இந்த கல்யாணம் மட்டும் இல்லை, இனிமேல் அவங்க யாருக்குமே எந்த நல்லதுமே நடக்கக்கூடாது. நல்லது நடக்க போகிற மாதிரியே பில்டப் கொடுத்துட்டு வந்துட்டு கிளைமேக்ஸில் அதை மொத்தமாக கெடுத்து விட்ருவோம். சந்தோஷன்ற வார்த்தையை அந்த குடும்பம் மறந்துடணும். இனிமே அழுக சத்தம் மட்டும்தான் அவங்க வீட்டில் கேட்கணும். என் காலை நினச்சி நான் வழியில் துடிக்கிற மாதிரி அவங்களும் வழியில் துடிக்கணும், கதறணும். நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாதான் அது நடக்கும். சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம்.